Hi friends, welcome to my channel Home Ecos Ideas. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Diwali special DIY கான வீடியோ தான். இந்த DIY க்கு நான் யூஸ் பண்ணிக்கிற பொருள் எல்லாமே ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம வச்சிருந்த பொருளை தான் நான் வந்து ரீயூஸ் பண்ணிருக்கேன். நம்ம ரெடி பண்ற DIY சீசனுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு அப்படினா அதை வச்சு நம்ம அழகா வீட்டை வந்து டெக்கரேட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி DIYs தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம பண்ண போற ஃபர்ஸ்ட் DIY இதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்தறலாம். இந்த மாதிரி வேற வேற சைஸ்ல இருக்க மாதிரி க்ளே பாட் எடுத்துர்க்கேன். அப்புறம் அக்ரிலிக் பெயிண்ட், பிரஷ், ஃபெவிகால் தேவைப்படும், கொஞ்சம் சீக்வன்ஸ் வர்க்கும் தேவைப்படும், மிரர் வர்க் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி. இப்போ நம்ம வந்து அந்த பாட் எல்லாத்துக்குமே வந்து அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்ல பிரைட் கலர்ல பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இந்த மாதிரி டெக்கரேட்டிவாக இருக்கிற ஷோ பீஸ் எல்லாம் நம்ம கடையில் வாங்கும்போது ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நம்ம ரெடி பண்ணும்போது மினிமம் பட்ஜெட்லேயும் நம்மளால் ரெடி பண்ணிக்க முடியும். இந்த க்ளே பாட் மூணு சேர்த்தே நான் வந்து 60 ருபீஸ் அப்படி தான் வாங்கினேன். ஸோ இதே வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி அவங்க வச்சுருந்தாங்க அது கேட்கும்போது 370 ருபீஸ் அப்படி சொல்லி சொன்னாங்க. அது வந்து நமக்கு மணி தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளே ரெடி பண்ணிக்கும் போது மினிமம் பட்ஜெட்டில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கம் வச்சு அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். நான் நடுவில் வந்து பேர்ல் வச்சுட்டு சுற்றிலும் வந்து ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நமக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வீடை டெக்கரேட் பண்ணும்போது அது வீட்டுக்கே நல்ல ஒரு பிரைட் லுக் கொடுக்கும். அதே சமயம் நமக்கு நல்ல ஒரு ஹாப்பி மூடு கொடுக்கும். இந்த மாதிரி DIYஸ்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணணும். யூனிஃபார்மாக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இது அதே பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். நம்ம யூஸ் பண்ணிக்கிற சீக்வன்ஸ் எல்லாம் சேம் தான், ஆனால் பேட்டர்ன் மட்டும்தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். அது பார்க்குறக்கே ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும். இப்போ பாருங்கள், அதில் மூணு பார்ட்மே நான் ரெடி பண்ணிட்டேன். சப்போஸ் கிளிட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணோடனே கொஞ்சம் அது ஈரம் இருக்கும்போதே நம்ம வந்து அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறணும். நான் அதில் வந்து கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணலை. டைரெக்டாக நான் வந்து சீக்வன்ஸ் ஒர்க் மட்டும்தான் நான் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். சிம்பிளான க்ளே பாட் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஷோ பீஸாக நம்மளால் வந்து ரெடி பண்ண முடியும். அது வீட்டுக்கே நல்ல ஒரு அழகு கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, நம்ம கேக்கெல்லாம் வாங்கும்போது கீழே ஒரு கார்ட்போர்ட் அட்டை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுதான் இது. இதை வச்சு நம்ம வந்து ஒரு DIY ரெடி பண்ணலாம். இப்போ தீபாவளி வருது அப்படின்றனால அதுக்கு தகுந்த மாதிரி DIY தான் நான் ரெடி பண்ணுறேன். இந்த கார்ட்போர்டு வச்சுட்டு நம்ம வந்து ரொம்ப அழகான வால் டெக்கரேட்டிவ் பீஸ் எல்லாம் நிறைய ரெடி பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி நான் என்ன ரெடி பண்ணுறேன்றதை பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது கூடவே கொஞ்சம் ஃபெவிகாலும் கலந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா அது நல்லா ஒட்டிக்கும். இன்கேஸ் தண்ணி எதனாவது பட்டுச்சு அப்படின்னா கூட இந்த கார்ட்போர்ட் அட்டை வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. சீக்கிரமாகவே இது காஞ்சிடும். ஸோ இப்போ இதை வந்து பிளெயினாக விடாமல் இதில் கொஞ்சம் சீக்வன்ஸ் ஒர்க்கெல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விளக்கெல்லாம் வச்சு நம்ம ஒரு அழகான ஷோ பீஸ் நம்ம ரெடி பண்ணலாம். இதில் வந்து நான் பேர்ல்ஸும் அப்புறம் ஸ்டோன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம வந்து மிரர் ஒர்க் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த போர்டே அவ்வளோ கிராண்ட் லுக்காக இருக்கும். நம்ம மினிமம் பட்ஜெட்டில் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லா DIYக்குமே இந்த ரெண்டு சீக்வன்ஸ் மட்டுமே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி விளக்குங்களை வைக்கும்போது அப்படியே வைக்காமல் ஃபெவிகால் வச்சு கூட நம்ம வந்து ஒட்டிக்கலாம்.
பெயிண்ட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் ஷீட் வச்சு கூட நம்ம வந்து போர்டை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்குறக்கு ஒரு மிரர் எஃபெக்ட் கொடுக்கும். இது மேலே விளக்கெல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணினோம் அப்படின்னா அது இன்னும் அழகு கொடுக்கும். இது போல் ரெண்டு ஷோ பீஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட் வச்சுருந்தீங்களா, அதுலேயும் வந்து கொஞ்சம் சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு நடுவில் வந்து விளக்கு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஐஒய் தான், ஆனால் அது கொடுக்குற ஃபைனல் ரிசல்ட் வந்து நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இதில் பீகாக் ஃபெதரை வந்து நான் ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு நடுவில் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே கிளாஸெல்லாம் எதுவும் கிடையாது. அது ஃபெதர் வந்து காற்றுல ஆடும்போது 3D எஃபெக்டோட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு பதிலாக நம்ம வந்து கார்ட்போர்ட் அட்டையில் கூட நம்ம வந்து ஃப்ரேமாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம வைக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஐஒய் இது. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற டிஐஒய்க்கு ரெண்டு பொருள் தான் தேவைப்படும், எம்ப்ராய்டரி ஃப்ரேமும் அப்புறம் இந்த தோரணம் தேவைப்படும். இந்த டிஐஒயை வீட்டில் எங்கே வச்சாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா ரூம்லேயுமே வாலில் ஹேங் பண்ணலாம், இல்லைன்னா சீலிங்கில் ஹேங் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா ஒரு ஒரு ரூம்லேயுமே டோரில் கூட நம்ம வந்து ஹேங் பண்ணி வைக்கலாம். அதுவும் இல்லைன்னா வீட்டினுடைய என்ட்ரன்ஸில் வைக்கலாம். இது ஒரு நல்ல வெல்கம் லுக் கொடுக்கும். ரொம்ப அழகான டிஐஒய் இது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிஐஒயில் ஸ்க்ரீன் வந்து பிளெயினாக தான் இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி டேசல்ஸ் நான் வச்சுருக்கேன். அந்த டேசல்ஸ் வந்து எப்போதுமே பிரைட் கலராகவும் கான்ட்ராஸ்ட் கலரில் நம்ம வந்து எடுத்துகிட்டு ஆல்டர்னேட்டாக நம்ம வச்சு கட்டும்போது அது ஸ்க்ரீனுக்கே ரொம்ப அழகாக கொடுக்கும். இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி வந்திருக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த டிஐஒயில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நெயில் பாலிஷ் ரிமூவர் பாட்டில் தான். அந்த பாட்டிலுடைய ஷேப் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி பாட்டில் எல்லாமே நான் வந்து வச்சுருப்பேன். அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சுட்டு நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டிக் மட்டும் வச்சு நம்ம வைக்கும்போது அது ரொம்பவுமே அழகான ஒரு லுக் கொடுக்கும். இந்த பாட்டிலுக்கு பெயிண்ட் எதுவும் தேவையில்லை, பிளெயினாக இருந்தாவே நல்லாயிருக்கும். நம்ம இப்போ ரெடி பண்ண இந்த டிஐஒய் எல்லாம் வச்சு நான் எப்படி வீடு டெக்கரேட் பண்ணேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கூட அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.